நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்றது. சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த திபெத்ல வந்து ஒரு பயங்கரமான ரிச்சுவல் வச்சிருக்காங்க. திபெத்தியன்ல ஒரு இடம் இருக்கும், அந்த மலை மேல டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு வல்ச்சர்ஸ் பிணந்தின்னி கழுகிட்ட கொடுத்துருவாங்களாம், அது ஃபுல்லா சாப்பிட்டு போயிடுமா. இதை வந்து 12th செஞ்சுரியில இருந்து இப்போ 21st செஞ்சுரி வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சாக்கு மாதிரி கட்டி ஒருத்தவங்க மட்டும் பின்னாடி முதுகுல கட்டுற மாதிரி தூக்கிட்டு மலை மேல வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் இதெல்லாம் பண்றாரு. டெட் பாடியில வந்து ஃபர்ஸ்ட் தலையில இருக்க முடி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுல தலையில வந்து ஒரு ஹோல் மாதிரி இருந்தா நம்மளோட ஸ்பிரிட், நம்மளோட சோல் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்ற மாதிரி அர்த்தமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா கிழிச்சு அந்த உள்ள இருக்க ஆர்கன்ஸ் ஃபிளஷ் எல்லாத்தையும் வெளியெடுத்து அப்படிதான் போடுவேன்றாங்க. அதுவும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருந்து பார்ப்பாங்களாம் அதெல்லாம் சாப்பிட்றது. இது கேட்கும் போதே பயங்கர கொடூரமாக இருந்தது. இது ஒரு ரிச்சுவலாக அந்த காலத்துலேயும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க.